விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காக பாபநாசம் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 75,078 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். நெல்லை மாவட்டம் பாபநாசம், மணிமுத்தாறு மற்றும் சேர்வலாறு நீர்த்தேக்கத்திலிருந்து தாமிரபரணி பாசனத்தின் கீழ் நெல்லை மாவட்டத்தில் உள்ள 7 கால்வாய்கள் மூலம் 33,280 ஏக்கர் விளைநிலங்களும், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 4 கால்வாய்கள் மூலம் 41,798 ஏக்கர் விளைநிலங்களும் என மொத்தம் 75,078 ஏக்கர் பயன்பெறும். இந்த நிலையில் தமிழக முதல்வர் உத்தரவின்படி பாபநாசம் அணையிலிருந்து சபாநாயகர் அப்பாவு, திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன், பாராளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம், பாளை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, சப்கலெக்டர் பிரதீக் தயாள், அம்பை தாசில்தார் வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாபநாசம் அணை திறக்கப்பட்டது. மேலும் திமுக சேரை ஒன்றிய பொறுப்புக்குழு உறுப்பினர் பட்டுராஜா மற்றும் திமுக நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தோட்டக்கலை அலுவலர்கள், வேளாண் துறை அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மேலும் இன்று முதல் வருகிற 15/10/2021 வரை 137 நாட்களுக்கு நீர் இருப்பு மற்றும் வரத்தை பொறுத்து 1400 கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் வேளாண்மை இணை இயக்குனர், என் பெயர் கஜேந்திர பாண்டியன். இன்று நமது பாபநாசம் அணைக்கட்டிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாக வடக்கு கோடைமேல் அழகியான், தெற்கு கோடைமேல் அழகியான், நதியுண்ணி கால்வாய் மற்றும் கனடியன் கால்வாய் ஆக இந்த கால்வாய்கள் மூலம் நேரடி பாசனமும் குளத்து பாசனம் மூலமாக இந்த வருடம் கார் சாகுபடி செய்ய உள்ளது. இந்த கார் சாகுபடியில் நமது மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 9,700 ஹெக்டர் அளவில் உள்ள விளைநிலங்களில் நெல் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான விதை, உரம், பூச்சி மருந்துகள் அனைத்தையும் வந்து இப்பொழுது நமதில் தயார் நிலையில் வைத்துள்ளோம். இப்போ ஊரடங்கு காலத்தில் கூட நாம் வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மூலமாக அனைத்து விதைகளும் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. தேவைப்படக்கூடிய விவசாயிகள் இந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களில் சென்று விதைகளை பெற்றுக்கொள்ளலாம். காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை அந்த அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்களும் செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே அனைத்து விவசாயிகளும் தங்களுக்கு தேவையான இடுபொருள்களை பெற்று இது இந்த சாகுபடியை நல்ல முறையில் செய்திடவும் இதில் பலன் பெறவும் கேட்டுக்கொள்கிறேன்.